ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் பச்சை பயிர் குழம்பும் பீட்ரூட்டும் கேரட்டும் போட்ட பொரியலும் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ பார்க்கலாங்க. வாங்க பார்க்கலாம். இது வந்து கேரட்டு பீட்ரூட்டு துருவி வச்சுருக்குறாங்க. இந்த பொரியலுக்கு வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம், ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, இதில் கொஞ்சம் ஜீரகம் மேலேயே எடுத்து வச்சுருக்குறாங்க, கொஞ்சம் தேங்காய். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடலெண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். அதுலேயே இந்த கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு போடலாங்க. இப்போ வந்து இந்த காஞ்ச மிளகாய், இந்த வெங்காயம், கொஞ்சம் ஒரு சும்மா இவ்வளோ ஜீரகம், ஒரு கால் டீஸ்பூன் எல்லாம் இதுலேயே சேர்த்துக்கலாம் ஒட்டுக்க. அடுப்பு கம்மியாக வச்சுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ ஒவ்வொன்றா போய் சேர்த்துக்கலாம். கேரட்டும் பீட்ரூட்டும் சரிசமமாக வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை எது கம்மியாக இருக்குதோ எது அதிகமாக இருக்கோ அப்படியும் சேர்த்திக்கலாம். ஆனால் எப்படி பண்ணாலும் நல்லாதாங்க, டேஸ்ட் நல்லாதாங்க இருக்கும். ஏன்னா கேரட்டு இனிப்பு பீட்ரூட்டு இனிப்புன்னு பார்க்காதீங்க. நம்ம கொஞ்சம் மிளகாய் தூள் போடும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும், அந்த இனிப்புலாம் இருக்காதுங்க. கேரட்டு போட்டு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு ரெண்டு கலர் கலரை விடுங்க. அடுப்பு வந்து ஸ்லோவில் வச்சுட்டே செய்யுங்க. இந்த வெங்காயம் வரத்து உப்பு போட்டிருந்தாங்க, இப்போ கொஞ்சமாக தான் போடுறோம். சாப்பிட்டு பார்த்து பத்துலன்னா நம்ம போட்டுக்கலாங்க. எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றியிருக்கோம். கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தொளிச்சு விட்டுக்கலாம். எண்ணெயில் சும்மா நம்ம வேக வச்சோன்னா வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக தெரியும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெந்ததுக்கப்புறம் அந்த அப்போ அந்த பசு நம்ம அப்படியே சாப்பிடும்போது அந்த பசுவாக இருக்கும். அப்படியே தண்ணி வந்து ரொம்ப ஊற்றலை, கொஞ்சம் அப்படியே தொளிச்சு விடுறேன். அப்படியே வெகுட்டுங்க. மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ போட்டுங்க.
ஏற்கனவே மூணு வரமிளகா போட்டிருக்கோம். மிளகா போடு வரமிளகா நீட்ட நீட்டமாக போட்டுங்க. சென்டரில் மட்டும் கீறி விட்டு போட்டுங்க. நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். இதுக்கு காரம் கம்மியாக இருந்தால் போதும். பொரியல் வந்து இடையில இடையில கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க காரம் உப்பெல்லாம் எப்படி இருக்குன்னுட்டு. பார்த்துட்டு எது குறையா இருக்குதோ அதை போட்டுக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால இன்னொரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேங்க. காரம் கம்மியாக இருந்தால் நம்ம ரெண்டாவது பத்துலன்னா கூட போட்டுக்கலாம், அதிகமாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதல்லங்க. உப்பு கரெக்டாக இருக்குது, காரம் மட்டும் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ வந்து இது முக்கால்வாசி வெந்துருச்சு இல்லைங்களா. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் கொஞ்சம் வேக விடும். காய் வெந்துருச்சுங்க, பீட்ரூட்டும் கேரட்டும் வெந்துருச்சு. இப்போ ஒரு கொஞ்சம் அரை மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக தேங்காய் துருவி வச்சுருக்கு போட்டு அவ்வளோதாங்க. கேரட் பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வந்து பச்சைப்பயிறு எல்லோரும் செய்வாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் எப்படி செய்கிறதுங்கிறது இப்போ உங்களுக்கு இந்த வீடியோங்க. இது வந்து 150 கிராம் பச்சைப்பயிறு போதும். ஒரு மாதிரி வறுக்கும்போது ஸ்மெல் வரும், அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாங்க. இது வறுத்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிக்கலாங்க. அப்போ அந்த மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் வரும். கழுவிட்டு வந்துடுறோம். கழுவும் போதே நம்ம அரிசி கழுகிற மாதிரி கழிஞ்சுக்குங்க, ஏன்னா ஒரு சிலதில் கல் இருக்கும். ரெண்டு பச்சை மிளகாய் கீரி விதையெல்லாம் எடுத்திருக்கேன். சும்மா ஒரு 2 பூண்டு, தக்காளி ஒரு 1.5 தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள், இருக்கு விளக்கெண்ணெய்ங்க, அரை டீஸ்பூன் போதும் விளக்கெண்ணெய். நீங்கள் இப்படியும் செய்யலாம், இல்லை டைம் இல்லை அப்படின்னா இது பச்சைப்பயிறு நம்ம வறுத்து கழுவிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா போட்டு ஒரு 6 விசில் 7 விசில் விட்டுட்டு கொஞ்சம் அந்த விசில் அடங்கினோன்னா நம்ம அது மூடி எடுத்துட்டு நல்லா கொதிக்கி விட்டுட்டு நம்ம அப்படியே கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். ஒரு 6 விசில் விட்டுக்கலாங்க. மூடி பச்சைப்பயிறு வேக வச்சேன் இல்லைங்களா, இப்போ அது தாளிப்புக்கு என்னன்ட்டு பார்த்துக்கலாம் வாங்க. கொஞ்சம் பொடியாக சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு 1.5 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா 2, வரமிளகா 2, கருவேப்பிலை, சீரகம், இது வந்து பூண்டு தட்டி வச்சுருக்குறாங்க. இது வந்து வரமல்லி இருக்கு இல்லைங்களா, அதை லைட்டாக தட்டி வச்சுருக்குறேன் வறுத்து. பார்க்கலாம், இந்த குக்கர் விசில் அடங்கிடுச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். தண்ணிக்கு இதுக்கு கரெக்டாக இருக்கு, வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஓ, இந்த நல்லா வெந்துருச்சு. கடைஞ்சிக்கலாம்.
மத்து போட்டு கலந்து நம்ம தாளிக்கும் போது அந்த ஜீரகம் வரமல்லி போடுறோம் பார்த்தீங்களா டேஸ்ட் இன்னும் தூக்கி கொடுக்குங்க வாங்கும்போது நாட்டு மல்லி வாங்குங்க நாட்டு பச்சை பயிர் வாங்குங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி மல்லியும் நம்ம நாட்டு மல்லி தான் வாங்கணும் கடைஞ்சாச்சுங்க பச்சை பயிர் நல்லா கடைஞ்சாச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்க இந்த தாளிப்பு வந்து இதில் கொட்டி ஒரு இது நீங்கள் ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறம் கூட ஏன்னா பச்சை பயிர் இல்லையா அதனால வந்து இன்னொரு கொதி கொதிச்சு நல்லா அடுப்பில் வச்சு ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்கள் இந்த தாளிப்பை கொட்டிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே அப்படியே போட்டுக்கலாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு இடித்து வச்சது ஜீரகம் கருவேப்பிலை என்னம்மா இந்த வர மல்லி இடிச்சு வச்சிருக்க இல்லையா அது சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம தாளிக்கும் போது நல்ல ஒரு வாசம் வருங்க இதெல்லாம் சேர்த்து தாளிக்கும் போது தக்காளி போட்டுக்கலாங்க இந்த வரமல்லி ஜீரகம் பச்சை மிளகாய் வரமிளகாய் இதெல்லாம் நம்ம தனியாக தாளித்து போடும்போது இல்லைன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இந்த நம்ம தாளிக்கும் போது அந்த ஸ்மெல்ல அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா போட்டு தாளிக்கும் போது வந்து கடைஞ்சாச்சுங்க பச்சை பயிர் நல்லா கடைஞ்சாச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்க இந்த தாளிப்பு வந்து இதில் கொட்டி ஒரு இது நீங்கள் ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறம் கூட ஏன்னா பச்சை பயிர் இல்லையா அதனால வந்து இன்னொரு கொதி கொதிச்சு நல்லா அடுப்பில் வச்சு ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்கள் இந்த தாளிப்பை கொட்டிக்கலாம் தாளிப்பு இதை கொட்டிடலாம் எங்கள் ஊர் கோயம்புத்தூர் ஸ்டைல் பச்சை பயிரும் பீட்ரூட் கேரட்டும் நான் எப்படி செய்வாங்கிறதும் ரெடி ஆயிடுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் மல்லித்தலை அவ்வளோதான் பச்சை பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கடையில் பச்சை பயிர் கடையல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த பீட்ரூட்டு கேரட்டு பொரியல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பச்சை பயிர் கடையில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.